சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களை தவிர தமிழகத்தில் நாளை முதல் தனியார் பேருந்துகள் இயங்கும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க செயலாளர் தர்மராஜ் அறிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை தவிர பிற இடங்களில் தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதே சமயம் மொத்த இருக்கைகளில் 60% பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என்று ஓட்டுநர்களுக்கு தர்மராஜ் அறிவுறுத்தியுள்ளார். அரசு விதிமுறையின்படி மண்டலம் விட்டு மண்டலம் இயக்க அனுமதி இல்லை என்றும் தனியார் பேருந்துகளில் பழைய கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் தர்மராஜ் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை விமான நிலையத்தில் பணியாற்றி வந்த மற்றொரு காவலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பன்னாட்டு விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை சிறப்பு விமானங்கள் மூலம் அழைத்து வர மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் குரோம்பேட்டில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் 10,000 முதல் 15,000 பக்தர்களை தரிசனம் செய்ய அனுமதிப்பது குறித்து தேவஸ்தான நிர்வாகம் பரிசீலித்து வருகின்றது. ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு ஆந்திர மாநிலம் திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சோதனை முறையில் 2 நாட்கள் தேவஸ்தான பணியாளர்கள், உள்ளூர் பணியாளர்கள் தரிசிக்கின்றனர். 11ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசிக்க அனுமதிக்கப்படுவர். 6,000 பேர் வரை அனுமதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 1 மணி நேரத்தில் எவ்வளவு பேர் தரிசனம் செய்கிறார்கள் என்பதை பொறுத்து சுமார் 15,000 பக்தர்களை அனுமதிப்பது குறித்து தேவஸ்தான நிர்வாகம் பரிசீலித்து வருகின்றது. பாகிஸ்தானில் கொரோனா வைரஸால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸ் பாகிஸ்தானிலும் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. பாகிஸ்தானில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,646 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தொற்றால் ஒரே நாளில் 105 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போதைய நிலவரப்படி பாகிஸ்தானில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,08,317 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போராட்டத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியா நல்ல நிலையில் உள்ளது என்றும் ஆனால் மனநிறைவுக்கு இடம் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை மத்திய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் அனைவரும் தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் அனைவரும் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து சுகாதாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.